பல்லடத்தில் பெண்ணின் கழுத்தில் அணிந்திருந்த 7 பவுன் தங்க தாலி சங்கிலி பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்ற கொள்ளையர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பாவேந்தர் வீதியைச் சேர்ந்தவர் கோபால், இவரது மனைவி கீதா இன்று காலை கடைக்கு சென்று பொருட்கள் வாங்குவதற்காக வீட்டை விட்டு வெளியே வந்துள்ளார். சில அடி தூரம் மட்டுமே கடந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் கீதா கழுத்தில் அணிந்திருந்த 7 பவுன் தங்க தாலி சங்கிலியை பறித்துச் சென்றனர். உயர் ரக இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் சுருட்டை முடியுடன் வந்த இளைஞர்கள் இந்த தாலி சங்கிலியை பறித்துச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக கோபால் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த பல்லடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். செயின் பறிப்பில் ஈடுபட்டவர்கள் வெளியூரை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. பட்ட பகலில் பெண்ணின் கழுத்தில் அணிந்திருந்த தாலி சங்கிலியை பைக்கில் சென்ற வாலிபர்கள் பறித்துச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. நான் கோயிலுக்கு போயிட்டு இந்த இப்படி போயிட்டு இப்படி நடந்து வந்துட்டு இருந்தேங்க. அப்போ அங்கேருந்து பைக்கில் ஒருத்தர் ஒரு பைக் நின்றுச்சுங்க, ஒரு பைக் நடந்து வந்துட்டு இருந்தாங்க ஒரு ஆள். அவர் இங்கே நான் இந்த இடத்த கிராஸ் பண்ணுறப்பா, அதனால பைக்கில் ஏறி உட்காந்துட்டு செயினை பிடிக்கிட்டு போயிட்டேன். இந்த வழியில் போயிட்டேன். எத்தனை பேர் வந்தாங்க? 2 பேர். எத்தனை பவுனுங்க? 7 பவுன். செயின் மட்டுங்களா? செயின் 7 பவுன், மங்கள் 7 பவுன், 7.5 பவுன். 5 பவுன் தாலி. இது எந்த ஊர் பேருங்க? பல்லடம். இல்லை இல்லைங்க, வீதி பேருங்க? வீதி இளங்கோ வீதி, வீடியோ கோட்டர்ஸ். அம்மா வந்து என் அம்மா 60 வயசு ஆயிடுச்சு. கோவிலுக்காக நடந்து வந்திருக்காங்க, கோவிலிருந்து நடந்து வந்திருக்காங்க. அப்போ ஆப்போசிட்டில் வந்து 2 பேர் பைக்கில் வந்து செயின் ஸ்னேச் பண்ணிட்டு இப்படி போயிட்டாங்க, மங்களம் ரோட்டில் போய் போயிட்டாங்க. எத்தனை பவுனுங்க?